டிக்டாக் இலக்கியாவிடம் நீ ஐட்டம் தானே என்று கேட்ட ரசிகர் ஆமாம் நான் மேட்டர் தான் என ஓப்பனாக சொன்ன இலக்கியா கவர்ச்சி காட்டினால்தான் பட வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது சமீப காலமாக உறுதியாகி வருகிறது. அந்த வகையில் அரைக்குறையாய் காட்டினால் முன்னணி நடிகர்களின் பட வாய்ப்பு, அதுவே மொத்தமும் காட்டினால் அந்த மாதிரி பட வாய்ப்பு என தற்போது தமிழ் சினிமா சென்று கொண்டிருக்கிறது. அப்படி டிக்டாக் செயலியில் தன்னுடைய உடலழகை காட்டி பல ரசிகர்களை கைவசம் வைத்திருந்தார் டிக்டாக் இலக்கியா. அதை பார்த்துவிட்டு பல தயாரிப்பாளர்கள் பட வாய்ப்பு தருவதாக கூறி இலக்கியாவை பதம் பார்த்து விட்டனர். அதையும் வெளிப்படையாக தன்னுடைய பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். எப்படியாவது சினிமாவில் முன்னேறிவிட வேண்டும் என்று கவர்ச்சியில் இறங்கிய இலக்கியா அதன் மூலம் பலமுறை கற்பை இழந்து விட்டதாக அதிரடியாக தெரிவித்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, அவரை பயன்படுத்தி கொண்ட தயாரிப்பாளர் ஒருவர் இலக்கியாவை வைத்து ஒரு அடல்ட் காமெடி படம் ஒன்றை எடுக்க உள்ளாராம். அதில் கவர்ச்சி எக்கச்சக்கமாக இருக்கிறதாம். ஆனால் அந்த படம் எப்பொழுது ரிலீஸ் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் இலக்கியா பேரம் பேசிய ஆடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி வைரலானதும் குறிப்பிடத்தக்கது. டிக்டாக் கைவிட்டு போன பிறகு தற்பொழுது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல்ஸை பயன்படுத்தி தன்னுடைய சேஷ்டைகளை தொடர்ந்து வருகிறார் இலக்கியா. அப்பொழுது ரசிகர் ஒருவர் இலக்கியாவை பார்த்து நீ ஐட்டம் தானே என்று கேட்டுள்ளார். அதற்கு ஆமாம் நான் மேட்டர் தான் என கூலாக பதில் கொடுத்திருக்கிறார் நம்ம இலக்கியா. யார் எப்படி வேண்டுமென்றாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று வழக்கம்போல் தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்துள்ளார் இலக்கியா. சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.